ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிவா ஆன்லைன் கிளாஸ் யூடியூப் சேனலில் தற்போது எஸ்ஐ எக்ஸாமுக்கான 5வது தேர்வுக்கான ஆன்சர் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், வெற்றிடக் குடுவை முதன் முதலில் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் சி, சர் ஜேம்ஸ் திவார். செகண்ட் க்வெஸ்டின், ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் போது பின்வருவனவற்றுள் எவை நிகழ முடியும்? ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது பின்வருவனவற்றுள் எவை நிகழும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா டி, விரிவடைதல், வெப்பநிலை உயர்வு, நிலை மாற்றம், இவை அனைத்துமே ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கும் பொழுது ஏற்படும். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், காற்றேற்றம் செய்யப்பட்ட நீரில் டேஸ் உள்ளது. ஆன்சர் சி, கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், முதன் முதலில் அணுவை பற்றிய அறிவியல் பூர்வமான கொள்கையை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் சி, டால்டன். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை டேஸ் நிறை விகிதத்தில் இணைந்துள்ளன. ஆன்சர் ஏ, 1:8 விகிதத்தில் இணைந்துள்ளது. 6வது க்வெஸ்டின், ஒரு வேதிவினை நிகழும் போது உருவாகும் வினை விளைபொருள்களின் மொத்த நிறையானது வினைபடு பொருள்களின் மொத்த நிறைக்கு சமம் என கூறும் விதி என்ன? ஆன்சர் ஏ, பொருண்மை அழியா விதி. நெக்ஸ்ட், டால்பின் ஒரு மணி நேரத்தில் டேஸ் மைல்கள் வரை நீந்தும். ஆன்சர் பி, 35 மைல்கள் வரை நீந்தும். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், குழந்தை பிறப்பின் போது தசைகளை சுருங்கச் செய்து குழந்தை பிறப்பை எளிதாக்கக்கூடிய ஹார்மோன் எது? ஆன்சர் சி, ஆக்சிடோசின். 9th க்வெஸ்டின், எலும்பிச்சையின் அறிவியல் பெயர் என்ன? ஆன்சர் பி, சிட்ரஸ் அருண்டிபோலியா. 10th க்வெஸ்டின், நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யார்? ஆன்சர் பி, கரோலஸ் லின்னயன்ஸ். இவர் தான் இருசோர் பெயரிடும் முறையை கூட அறிமுகப்படுத்தியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்டின், சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் என்ன? ஆன்சர் பி, கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்த. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், உலக உணவு தினம் எப்பொழுது? உலக உணவு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறோம்? ஆன்சர் சி, அக்டோபர் 16. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை எது? ஆன்சர் சி, ஓசனி சிட்டு. 14th க்வெஸ்டின், பூமியானது அண்டத்தின் மையத்திலிருந்து டேஸ் ஒளியாண்டு தொலைவில் உள்ளது. ஆன்சர் பி, 25,000 ஒளியாண்டு தொலைவில் உள்ளது. 15th க்வெஸ்டின், முதன் முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஏ, ராபர்ட் பாயில். 16th க்வெஸ்டின், எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் பி, சர் ஜான் சோசப் தாம்சன். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், பின்வருவனவற்றுள் எது வைரஸ் மூலம் ஏற்படும் நோய் என கண்டறிக? வைரஸ் மூலம். ஆன்சர் பின்வருவனவற்றுள் எது வைரஸ் மூலம் ஏற்படும் நோய் என கண்டறிக? காலரா, தட்டம்மை, பாக்டீரியா, டைஃபாய்டு. இதில் வைரஸ் மூலம் ஏற்படக்கூடிய நோய் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பி, தட்டம்மை. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், சந்திரன் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் எப்போது? 18th. ஆன்சர் ஏ, 2008 அக்டோபர் 22. இதில் ஒரு க்வெஸ்டின், சந்திராயன் 2 விண்ணில் செலுத்தப்பட்ட தேதி எப்பொழுது? கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 19th க்வெஸ்டின், விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார்? ஆன்சர் பி, ராகேஷ் சர்மா. 20th க்வெஸ்டின், கம்பியாக நீளும் தன்மையை பெற்றுள்ள அலோகம் எது? ஆன்சர் டி, கார்பன். 21, வெள்ளிக்கோளின் மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளவு? ஆன்சர் ஏ, 462 டிகிரி செல்சியஸ். 22 க்வெஸ்டின், கேதோடு கதிர்கள் டேஸால் உருவாக்கப்பட்டவை? ஆன்சர் சி, எதிர்மின் சுமை பெற்ற துகள்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், கார்பன் டை ஆக்சைடை நீருடன் சேர்த்து டேஸ் மாற்றுகிறது? ஆன்சர் ஏ, நீல லிட்மஸை சிவப்பாக மாற்றுகிறது. 24, இன்ஃப்ளூயன்சா எந்த வடிவம் கொண்டது?
ஆன்சர் பி, கோள வடிவம் கொண்டது. 25th, தூதுவளையின் அறிவியல் பெயர் என்ன? ஆன்சர் பி, சொலானம் ட்ரைலோபேட்டம்.